ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடற்கஜா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் சட்னி. எப்போது நம்ம கேப்சிகம் வச்சு பொரியல் இல்லை கேப்சிகம் ரைஸ் அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ நான் இன்றைக்கி வித்தியாசமாக கேப்சிகமில் சட்னி அரைச்சிருக்கேன், பாருங்கள். இதுக்கு நான் 1/4 கப்புங்க கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அது போட்டுடுறேன். அதே மாதிரி 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு 4 காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன். எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இன்னொரு 1 ஸ்பூன் அப்படி எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், அது நல்லா அரிஞ்சுக்கோங்க. அரிஞ்சு அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே சூடியாறின பிறகு கேப்சிகம் போட்டுடலாங்க. 1/4 கிலோ கேப்சிகம் போட்டிருக்கேன் நான். இந்த சட்னி வந்து நம்ம தேங்காய்லாம் போடாமல் அரைக்கிறோம், அதனால் எப்படியும் 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க. இது ஒரே தக்காளி தாங்க போட்டிருக்கேன், நல்ல பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா 3 நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் எடுத்து தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். முதல்ல 1 ரவுண்டு பருப்பு அரைச்சிடலாம். அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த காயெல்லாம் போட்டுடலாம். இது தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க நல்லா. அவ்வளோதாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காய் பொடி எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இதை நம்ம தோசைக்கு தொட்டுக்கலாம் இல்லை சாதத்துக்கும் கலந்து சாப்பிட்லாங்க. இதை நம்ம கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.